நீலகிரி மாவட்டம் உதகை கல்லட்டி மலைப்பாதையில் கல்லட்டி அருவி உள்ளது. மிக ஆபத்தான இந்த அருவியில் குளிக்கச் சென்றவர்கள் உயிரிழந்த செய்தியும் உண்டு. இந்த நிலையில் உதகை ஏடிசி விக்டோரியா ஹால் பகுதியைச் சேர்ந்த சாம்வேல், எல்கில் பகுதியைச் சேர்ந்த கணேசன் இவர்கள் நண்பர்களுடன் கல்லட்டி நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளனர். அங்குள்ள அருவியில் குளித்துள்ளனர். சக நண்பர்கள் இருவரும் தண்ணீரில் விளையாடியதை செல்போனில் படம் எடுத்துள்ளனர். அருவியின் அருகாமையில் உள்ள பாறையில் புகைப்படம் எடுப்பதற்காக சாமுவேலும் கணேசனும் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக சாமுவேல் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். அவரை கணேசன் காப்பாற்ற முயற்சித்துள்ளார். இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆழமான பகுதிக்கு சென்றுவிட்டனர். உடன் வந்த நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நாட்கள் தேடுதலுக்கு பிறகு இருவரையும் சடலமாக மீட்டனர். சடலத்தை மீட்டெடுத்து வரும்பொழுது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத காட்சி மனதை உலுக்கியது. இருவரின் சடலத்தை மீட்டு உதகை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி சோகமாக காட்சியளித்தது. உதகை செய்திப்பிரிவு, நீலகிரி நியூஸ், தமிழ்நாடு.